வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது. நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேடசந்தூரில் திமுக பிரமுகர் வீரா சுவாமிநாதன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. தோட்டத்தில் உள்ள பங்களா வீட்டிலும் அதிகாரிகள் ஆய்வு. ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு என்எல்சி நிர்வாகம் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் இடைக்கால ஆணை. ₹2,821 கோடி 6 பெட்டிகள் கொண்டு 28 ரயில்களை கொள்முதல் செய்ய மெட்ரோ நிர்வாகம் முடிவு. அதிகரிக்கும் பயணிகள் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவு. தீர்ப்பு ஒத்திவைப்பு, உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் கருத்து. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 22வது கூட்டம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி டெல்லியில் கூடுகிறது. தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய நீர்வளத்துறை நடவடிக்கை. சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ 10 ரூபாய் குறைந்த தக்காளி. 400 டன் தக்காளி வந்த நிலையில் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கொளத்தூரில் 1 கப் டீ வாங்கினால் 1 கிலோ தக்காளி இலவசம் என நூதன அறிவிப்பு. 200 ரூபாய் தக்காளி 12 ரூபாய்க்கா என வியப்பில் டீ கடையில் குவிந்த மக்கள். நாகை அருகே 16 அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். திருக்குவளை அரசு மருத்துவமனையில் அனுமதி. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் எம்பி மீது டிஜிபி அலுவலகத்தில் பெண் புகார். செல்போனில் பாலியல் ரீதியிலான தகவல்களை அனுப்பியதாக குற்றச்சாட்டு. உத்தரமேரூரில் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு சிகிச்சைக்கு வந்த சிறுவனுக்கு பேப்பர் கப் வைத்த விவகாரம். மருத்துவ சேவை இயக்குநர் தலைமையிலான குழு விசாரணை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் செல்ல வேண்டும் என வலியுறுத்தியதாக திருமாவளவன் பேட்டி. சென்னையில் நாளை தொடங்குகிறது 7வது ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடர். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்த ஹாக்கி கோப்பை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது. ஓபிஎஸ் உள்ளிட்ட யாரையும் பாஜக ஒதுக்கவில்லை என புதுக்கோட்டையில் அண்ணாமலை பேட்டி. இது பெரியார் மன்னா என்பது பாத யாத்திரை முடிந்த பின்னர் தெரியும் என்றும் பேட்டி. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி நகராட்சி பெண் தலைவர் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார். 18 திமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 20 கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு. எஸ்பி வேலுமணி தொடர்பான டெண்டர் முறைகேடு வழக்கில் நிறுவனங்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 6 வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு. சென்னை ராயபுரத்தில் பெயிண்ட் ஊற்றி எம்ஜிஆர் சிலை அவமதிப்பு. சிலையை சுத்தம் செய்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். கொல்லிமலையில் வல்வில் ஒரே சுற்றுலா விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடக்கம். மலைவாழ் மக்களின் தப்பாட்டு நிகழ்ச்சியுடன் வல்வின் ஒரே சிலைக்கு மாலை அணிவித்து விழா தொடங்கியது. அரியலூர் மாவட்டம் திருவானூர் அருகே தொடர்ந்து திருடப்படும் ஊருக்கான பெயர் பலகைகள். தலா 3 கிலோ எடை கொண்ட அலுமினிய பலகை என்பதால் திட்டமிட்டு திருடப்படுவதாக பொதுமக்கள் புகார். இன்று
இன்று மாலை வெளியாகிறது ரஜினிகாந்தின் ஜெயிலர் பட ட்ரெய்லர். 10ஆம் தேதி படம் வெளியாக இருக்கும் நிலையில் ரசிகர்கள் உற்சாகம்.